சுற்றுலா மாவட்டமான நீலகிரிக்கு மகுடமாய் விளங்குவது நீலகிரி மலை ரயில் என்றால் மிகையாகாது. மேட்டுப்பாளையம் தொடங்கி குன்னூர் மலைச்சரிவில் பயணித்து உதகை வரை ஓடிக்கொண்டிருக்கும் நீலகிரி மலை ரயிலில் பயணம் செய்வதற்காகவே சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். 1899 ஆண்டு தன் முதல் பயணத்தை தொடங்கிய இம்மலை ரயில் அன்றைய காலகட்டத்தின் பொறியியல் சிறப்பு என போற்றப்படுகிறது. 16 குகைகளையும் 250 சிறிய பெரிய பாலங்களையும் 208 வளைவுகளையும் கடந்து இயங்கும் இம்மலை ரயிலுக்கு சிறப்பு சேர்ப்பது நீராவி என்று தான் என்றால் விரையாது. மலை மீது ஏறும்போதும் இறங்கும் போதும் 13 கிலோமீட்டர் வேகத்திற்கு தான் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. மிகச்சரிவான பாதை என்பதால் தண்டவாளத்தில் பிடிப்பு இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இரு தண்டவாளங்களுக்கு இடையே பற்கள் போன்ற தண்டவாளம் பதிக்கப்பட்டுள்ளது. இதனை வடிவமைத்தவர் ரீகன்பாக் என்ற சுவிட்சர்லாந்து நாட்டு பொறியாளர் ஆவார். இயற்கை காடுகளையும் பெரும் பள்ளங்களையும் இந்த ரயில் கடந்து செல்லும்போது பயணிகளுக்கு சிறிது கலக்கம் ஏற்படத்தான் செய்யும். இத்தகைய கடினமான பாதையை அமைத்து கொடுத்தவர் ரோமன் ஆப்ட் ஆவார். ஆரம்ப காலத்தில் 9 முறை சென்று வந்த இம்மலை ரயில் தற்போது மேட்டுப்பாளையம் உதகை இடையே ஒரே ஒரு முறை மட்டும் இயக்கப்படுகிறது. இடைப்பட்ட காலத்தில் பெருத்த இழப்பு ஏற்பட்டு வந்ததால் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு பின் மக்கள் ரயில் பிரியர்கள் தொடர் கோரிக்கைகளை ஏற்று இன்று வரை இந்த ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் வரலாற்று சிறப்பை போற்றும் வகையில் இம்மலை ரயிலை 2005 வரலாற்று சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது. சமீபத்தில் கொரோனாவால் நிறுத்தப்பட்டிருந்த இம்மலை ரயிலை தனியார் வாடகைக்கு எடுத்து ஓட்டிய போதும் மக்களிடையே அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தனியார் இதனை ஓட்டும்போது ரயில்வே நிர்வாகம் மட்டும் ஏன் இந்த சேவையை தொடங்கவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. எனவே தென்னக ரயில் நிர்வாகம் உடனடியாக உதகை மேட்டுப்பாளையம் இடையே சேவையை தொடங்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாகும்.